வளர்த்தாங்க அதனால வந்து எங்களுக்கு வாழ்க்கையில என்னென்ன நன்மைகள் எல்லாம் கிடைச்சு அப்படின்ற பத்தி நம்ம இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுவோம். அத பத்தி இந்த வீடியோ நம்ம விரிவா பார்க்கலாம். இருக்கும் இந்த மாதிரி இதெல்லாம் இருந்தாலும் நாங்க அடிக்கடி வந்து எங்க என்னதான் அவங்க ஸ்ட்ரிக்டான எங்க பேரண்ட்ஸா இருந்தாலுமே எங்கிட்ட ரொம்ப ஃப்ரெண்ட்லியாவும் இருப்பாங்க. நாங்க வந்து இயர்லி ஒன்ஸ் ஒரு வருடத்துக்கு ஒரு டைம் வந்து எங்களை டூருக்கு இல்லைன்னா நாங்க ஏதாச்சும் ஒரு ஊர்ல நாங்க அடிக்கடி வந்து வேற வேற ஊருக்கு போயிட்டே இருப்போம். ஏன்னா அவங்களுக்கு டிரான்ஸ்பர் கிடைச்சிட்டே இருக்கும் அப்படின்றனால அந்த மாதிரி நாங்க வேற வேற ஊருக்கு நாங்க போகும்போது அந்தந்த பிளேஸ்ல வந்து எந்தெந்த டூரிஸ்ட் பிளேஸ் எல்லாம் நிறைய இருக்கு, எந்தெந்த சுத்தி பாக்குற இடம் எதுதான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி என்ன லீவ் விட்டாலுமே எங்களை அங்கங்க கூட்டிட்டு போய் அந்த மாதிரி எல்லாம் எங்களை ரொம்பவே நல்லா பார்த்து ரொம்ப என்டர்டெயின் பண்ணுவாங்க. அதுவும் இல்லாம வருஷத்துக்கு ஒரு டைம் வந்து எங்க சொந்த ஊருக்கு நாங்க போய் எல்லா சொந்தக்காரங்க அப்படி இல்லாம நாங்க குடும்பமா ஆசீர்வாதமாய் வாழ அப்படின்னு சொல்லி நாங்க ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோல கூட ஒரு பாயிண்டாவே நாங்க சொல்லியிருப்போம், ஒரு டூர் போறதே நம்ம வந்து ஃபேமிலியா டூர் போறதே ஒரு பாயிண்டா சொல்லியிருப்போம். அந்த மாதிரி வந்து வருஷத்துக்கு ஒரு டைம் வந்து அது அது எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆவிக்குரிய விஷயத்துக்கும் டூரா இருக்கும், நாங்க வந்து சொந்தக்காரங்களை பார்த்த மாதிரி இல்லைன்னா அங்க ஏதாச்சும் ஒரு டூரிஸ்ட் பிளேஸ்க்கு இந்த மாதிரி போன மாதிரி அப்படிலாம் இருக்கும். அந்த மாதிரி எங்களை வருஷத்துக்கு ஒரு டைம் ஆச்சும் கண்டிப்பா வந்து எங்களை டூர் கூட்டிட்டு போயிடுவாங்க. இந்த மாதிரி எல்லாம் வந்து நாங்க சின்ன வயசுல இருந்து இப்ப வரைக்குமே எங்க குடும்பத்துல அந்த ஒரு பழக்கமே இருந்துட்டு இருக்கு. அதாவது பாப்பா சொன்ன மாதிரி டூருக்கு போகும்போது நாங்க வந்து மூணு நாள் இருந்தாலுமே இந்த மூணு நாளுமே அந்த ஒவ்வொரு பொழுதுபோக்கு பூங்கா டூரிசம் பிளேஸுக்கு நாங்க போனாலுமே போகும்போது சத்தியத்தை பற்றியே பேசிட்டே போவோம். உட்கார்ந்துருக்கும் போது எந்திருக்கும் போது ஒவ்வொரு பிளேஸ் காமிக்கும் போது இதுல ஆண்டவர் சித்த ஆண்டவருடைய காரியங்கள் என்ன அப்படிங்கிற காரியத்தை எல்லாத்தையும் கூட உபாமத்துல ஒரு வசனம் இருக்கு. நீ உட்கார்ந்துருக்கும் போது எழுந்திருக்கும் போதும் படுத்திருக்கும் போதும் உன் பிள்ளைகிட்ட ஆண்டவர் பற்றி விரிவா சொல்லு அப்படிங்கறதான ஒரு காரியத்தை சொல்லியிருப்பாரு அந்த வசனம் இருக்கும். அந்த அது அந்த வசனத்தை படித்த பிறகு ஒவ்வொரு விஷயத்தையும் நாங்கள் விளையாட்டா ஜாலியாக விளையாடும் போதும் சரி எழுந்திருக்கும் போதும் சரி அந்த சமயத்தில் ஆண்டவுடைய வசனத்தையும் ஆண்டவர் காரியத்தை மட்டும் அவங்கள இருதயத்துக்குள்ள விதைச்சி விடுறது எனக்கு பழக்கமா இருந்தது. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா நாங்க சின்ன வயசுல இருந்து எங்க அப்பா அம்மா வந்து ரொம்ப வந்து எங்களுக்கு ஆவிக்குரிய புக்ஸ் வந்து நிறைய வந்து வாங்கி தருவாங்க. நிறைய பணம் வந்து அதுலயே செலவழிச்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். நாங்க எந்த ஒரு பிரேயர் மீட்டிங் கன்வென்ஷன் எங்க போனாலும் சரி இல்லாட்டா அடிக்கடி புக் ஸ்டோர்க்கே கூட்டு போவாங்க. கூட்டு போய் அந்தந்த வயசுக்கு ஏத்த மாதிரி வந்து எங்களுக்கு நிறைய புக்ஸ் வந்து வாங்கி தருவாங்க. ஏன் வந்து இந்த புக்ஸுக்கு வந்து அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் வந்து நான் வந்து எல்லா வீடியோலயும் சொல்றேன் அப்படின்னா இந்த புக்ஸ்ல வந்து ரொம்ப வந்து நுணுக்கமான விஷயத்தை வந்து நம்ம கத்துக்கலாம். அதாவது அவங்க வந்து ஒருத்தவங்க பேசுறத விட அந்த புக் எழுதுறப்ப அவங்க வந்து ரொம்ப ரகசியங்கள் அதாவது நுணுக்கமான சின்ன சின்ன நுணுக்கமான விஷயங்கள் ரகசியங்கள் தான் எழுதிப்பாங்க. அப்ப வந்து சின்ன வயசுலயே இருந்து நம்ம இதை படிக்கும் போது நிறைய விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கலாம், நிறைய அறிவு வந்து வளரும். இப்ப நாங்களே உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்களேன், இப்ப நாங்க ஒரு வீடியோ இப்ப நாங்க போடுறோம் 15 நிமிஷத்துல இருந்து அரை மணி நேரம் வரைக்கும் நாங்க போடுறோம். இதே நாங்க ஒரு புக் நாளைக்கு எழுதணும் அப்படின்னா இதை விட நிறைய விஷயம் வந்து அதுல ரொம்ப ரொம்ப நுணுக்கமா ரொம்ப நிறைய ரகசியங்கள் வந்து நாங்க எழுதுவோம். இதுதான் வந்து புக்ஸ் படிக்கணும் அப்படின்றது எங்க அப்பா அம்மா வந்து சின்ன வயசுல இருந்து நிறைய புக்ஸ் வந்து வாங்கி தந்து அது மூலமா நாங்க நிறைய விஷயம் கத்துக்கிட்டோம். அதுக்கடுத்து நாங்க படிக்கிறது இல்லாம நாங்க படிச்சதுக்கு அப்புறம் அது வந்து நிறைய பேருக்கு அந்த புக்ஸ் வந்து கொடுப்போம். அதனால வந்து அந்த பழக்கம் வந்து அவங்க கிட்ட இருந்தா நாங்க ரொம்ப கத்துக்கிட்டோம். அடுத்து வந்து பேரண்ட்ஸ் வந்து பிள்ளைகளோட வந்து நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். எப்படின்னா பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தாலும் ஒரு அரை மணி நேரம் அவங்க கடகடான அவங்க ஸ்கூல்ல காலையில இருந்து வர்ற வரைக்கும் என்ன நடந்துச்சோ அதை ஒப்பிக்கணும்னு நினைப்பாங்க. நம்ம வந்து அதை கொஞ்சம் டைம் ஒதுக்கி
கொஞ்சம் அவங்கள உட்கார வச்சு மூவும் நம்மளுக்கு விரும்புறமோ விரும்பலையோ ஆனா அவங்க வந்து சொல்லணும்னு நினைப்பாங்க. அதை நம்ம கொஞ்சம் நம்மளுக்கு என்னதான் வேலை இருந்தாலும் அதெல்லாம் கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு பிள்ளையோட வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னு கரெக்டா நம்ம கேட்டு அது ஒரு சில காரியங்களை வந்து நல்லதான் சொல்லுவாங்க, சில காரியங்களை கெட்டதான் சொல்லுவாங்க. இது நீ இப்படி பண்ணிருக்க கூடாது அப்படின்னு நம்மளும் அதையும் சொல்லித்தரணும். நல்ல காரியம் செஞ்சாலும் பரவாயில்ல இதே அப்படியே பண்ணிக்கோ அப்படின்றது மாதிரி அதை நம்ம சொல்லணும். டைம் வந்து கொஞ்சம் அனுசரிச்சு பிள்ளைகளோட கொஞ்சம் நம்ம செலவிட்டா பிள்ளைகளுக்கு வந்து நல்லா வீட்டுக்கு அடுத்து எப்படா வீட்டுக்கு ஓடி வருவோம் அப்படின்ற மாதிரி வரும். இந்த காரியங்களை நம்ம செய்யாம விட்டா தான் அக்கம் பக்கத்துல போகிறதோ மற்ற ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட போய் அதை சொல்லி எங்க ஸ்கூல்ல இது நடந்தோ அந்த கதையை வந்து சின்ன வயசுல இருந்து மித்தவங்கிட்ட ஷேர் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அந்த பழக்கத்துக்கு வந்து நம்ம விடவே கூடாது. எப்பவுமே பிள்ளைங்களை வந்து நம்ம கண்ட்ரோல்ல, அதாவது ஒரு ஓரளவுக்கு விவரம் தெரிகிற வரைக்கும் நம்ம கண்ட்ரோல்ல பிள்ளைகளை வச்சுக்கணும். அதே மாதிரி நாங்களும் வேலை முடிச்சு வந்த பிறகு எங்க ஆபீஸ்ல என்னென்ன காரியங்கள் நடக்குதோ அதையும் நாங்க பிள்ளைகள்கிட்ட வந்து நல்லா ஜாலியா சொல்லி ஷேர் பண்ணிக்குவோம். அது பிள்ளைங்களும் இன்ட்ரெஸ்டா கேட்பாங்க, நாங்களும் அதை ஒரு ஃபேமிலியா அதை வந்து ஒரு பழக்கமாவே வச்சிருப்போம். அதாவது என்னன்னா அந்த அந்த பிள்ளைங்க ஃப்ரெண்ட்லியா நம்மகிட்ட வந்து பேசும்போது அந்த பாசத்தை நம்மகிட்ட வந்து கொட்டும் போது நம்ம அதை கடுகடுகடுன்னு பிள்ளைகிட்ட அந்த அந்த சமயத்தில் கடுகடுகன்னு எப்போ பார்த்தாலும் கடுகடுன்னு இருந்தோம்னு நினைக்கிறேன், அந்த பாசத்தை நோக்கி இன்னொரு பக்கம் போயிடும். அது இல்லாமல் அந்த பிள்ளைங்க வரும்போது அந்த பாசத்தை நம்ம கையில் கொண்டாந்துடணும். அப்படி கொண்டாடும் போது நம்மளை மீறிட்டு அந்த பிள்ளைங்க எங்கேயும் போகாது. அதுக்காக தான் பிள்ளைகளோடு நேரம் செலவழிக்கணும். எவ்வளோ பிஸி ஷெட்யூல் இருந்தாலும் பிள்ளைகளோடு நேரம் செலவழிக்கணும்னு சொல்றது காரணம் இதுதான். நான் சின்ன வயசுல எங்க அம்மா இறந்ததுனால நான் கல்யாணம் முடிஞ்சவொடனே நான் வந்து எனக்கு வந்து எங்க அம்மா நினைவுக்காக எனக்கு பொம்பளை பிள்ளை தான் வேணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப விரும்பி கேட்டேன். அதே மாதிரி ஆண்டவர் எனக்கு வந்து பொம்பளை பிள்ளை தான் கொடுத்தாரு. அதாவது என்னன்னா நான் ரொம்ப பாசமா பிள்ளைகள் மேல எங்க அம்மா நினைவுனால ரொம்ப பிள்ளைகள் மேல ரொம்ப பாசமா இருப்பேன். நான் ரசிக்கப்படுற வரைக்கும் அந்த சின்ன வயசுல பிள்ளைகளோட நல்லா பிள்ளை என்ன கேட்டாலும் வாங்கி கொடுப்பேன், என்ன வேணாலும் செய்வேன், அந்த மாதிரி ரொம்ப ரொம்ப பாசமா இருந்தேன். ஆனா ரசிக்கப்பட்ட பிறகு வேதம் வந்து வேற மாதிரி இருந்தது. ஒன்னுத்தையுமே மூணாம் அதிகாரத்துல சொல்ல மூணாம் வசனத்துல சொல்லப்பட்டு தன் சொந்த குடும்பத்தை நடத்துறவனாகவும் அதன்படி தம் சொந்த பிள்ளைகளை நல்ல ஒழுக்கம் உள்ளவர்களாக கீழ்படிய பண்ணுகிறவர்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி. அப்போ பேரண்ட்ஸ் வந்து நல்ல ஒழுக்கத்தில் உள்ளதுக்கு நல்ல ஒழுக்கமாக பிள்ளைங்க நடத்துறதுக்கு கீழ்படிய பண்ணணும். நான் நிறையா வேற பேரண்ட்ஸ் நான் பார்த்துருக்கேன். அப்போ பார்க்கும்போது தான் சொந்த பிள்ளைகளை ஒன்றுமே செய்ய மாட்டாங்க பார்த்துக்காங்க, அப்படியே கண்டுக்காம விட்டுருவாங்க. ஆனால் மற்ற பிள்ளைகளை ரொம்ப கண்டிப்பாக இருப்பாங்க, இப்படி செய்யக்கூடாது அப்படி செய்யக்கூடாது இப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ரொம்ப கண்டிப்பாக இருப்பாங்க. அதெல்லாம் பார்த்துருக்கும் போது ரொம்ப இதாக இருந்துச்சு. அப்போ இந்த வேத வசந்தி பிரகாரம் அப்படி நம்ம இருக்கக்கூடாது. கண்டிப்பாக நம்ம பிள்ளைகளை கண்டிப்பாக அதாவது நல்ல ஒழுக்கத்துக்காக கீழ்ப்படியை பண்ணிடணும் அப்படின்னு. கீழ்ப்படியை பண்ணும்போது ரெண்டு அடி போட வேண்டியிருக்கும். ஏன்னா பிள்ளைகளுடைய நெஞ்சில் வந்து மதியனை ஒட்டியிருக்கும், அதை தண்டனையின் பிரம்பினால் அகற்றும் சொல்லி வேதம் சொல்லுது. அதனால நம்ம சில நேரம் அடிக்க வேண்டியிருக்கும். அதனால பிள்ளைகளை நினைச்சுவேன், பிள்ளைகளை நல்ல ஒழுக்கத்துக்காக அடிப்பேன். நான் அடிக்கவே கூடாது, பிள்ளைகளை வந்து அடிக்கவே கூடாது, மனைவியோ பொம்பளை பிள்ளையோ அடிக்கவே கூடாதுன்னு சொல்லி நான் கல்யாணம் முடிஞ்ச போதே ஒரு நல்ல தீர்மானம் பண்ணியிருந்தேன். ஆனால் அது மீறிட்டு வேதத்தின் பிறகு அடிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கு. அதனால இப்போ நான் அடிப்பேன், பிள்ளைகளை அழுங்க, நான் போய் பக்கத்து ரூம்ல போய் உட்காந்து நானும் அழுதுட்டு இருப்பேன். அழுதுட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்ச அப்புறம் அந்த பிள்ளைகளை சமாதானப்படுத்துப்பேன், கடைக்கு கொடுப்பேன், எனக்கு ஜாமான் வாங்கி கொடுப்பேன், ட்ரெஸ் வாங்கி கொடுப்பேன். அந்த பிள்ளைகளை சந்தோஷப்படுத்த முடியாக நிறைய காரியங்கள் செய்து முடிப்பேன். ஏன்னா வேற வழி இல்லை, பிள்ளைகளை அடிக்க வேண்டிய இடத்துல நம்ம அடிச்சுதான் ஆக வேண்டியிருக்கு. பொதுவாகவே 12 வயது வரைக்கும் நம்ம வந்து அடிச்ச கொஞ்சம் சின்ன பிள்ளைகளை கரெக்டாக நம்ம வளர்க்கணும். சின்ன பிள்ளைகளை நல்லது கெட்டதுன்னு சொல்லி கரெக்டாக வளர்க்கணும். அதுக்கு 13 வயசுக்கு அப்புறம் வந்து அது கண்காணிக்கணும் கரெக்டாக, சரியான விதத்தில் அந்த பிள்ளைங்க என்ன பண்ணுறாங்க, ஏது பண்ணுறாங்க, யார் கூட பேசுகிறாங்க, என்ன வரும், அவங்க அவங்களுடைய ஆக்டிவிட்டிஸ் எப்படி இருக்குன்னு நம்ம கண்காணிக்கணும். இதுதான் முக்கியமான வேலை. ஆனால் இப்போ இருக்க பேரண்ட்ஸு மாற்றி பண்ணுறாங்க. 12 வயசு வரைக்கும் இவங்க வந்து சின்ன பிள்ளை தானே, பரவாயில்ல விட்டுருவோம், நம்ம அவங்க பாட்டு அவங்க நல்ல பிரின்சிபிள் ஆகணும்னே திருந்திக்கிடுவாங்கன்னு சொல்லி 12 வயசு வரைக்கும் எதுவுமே சொல்லாமல் ஏன் சாமின்னு சொல்லி அவங்கள தெய்வமாக மாற்றிட்டு அவங்ககிட்டயே பழகிடுறாங்க. ஆனால் 13 வயசுக்கு அப்புறம்
அவங்க நினைச்சாங்க, ஏய் நீ அப்படி செய்யக்கூடாது, இப்படி செய்யக்கூடாது, நீ இது படிக்கணும், நீ அவன்கிட்ட பேசக்கூடாது, நீ அங்கே போகக்கூடாது, ஜன்னல் பக்கம் நிற்கக்கூடாது அப்படின்னு சொல்லி பயங்கரமான ஸ்ட்ரிக்டாக பண்ணதுனால அந்த பிள்ளைங்க என்ன செய்யுதுன்னா, அவங்க நம்ம வந்து பயங்கர கொடு பேரண்ட்ஸ் வந்து கொடூரமான ஆள் நினைச்சிட்டு அந்த பிள்ளைங்க வேற பக்கம் போயிடும். அதனால் ஆனால் அதனால நான் ஆண்டவர் எனக்கு ஒரு நல்ல ஞானம் கொடுத்தாரு, அதனால அதன் பிராரமாக 13 வயசுல 21 வயசு வரைக்கும் கண்காணிக்க வேண்டிய வேலையில ரொம்ப அனுதினமும் ஆண்டவர் நல்லா ஜெபம் பண்ணி இந்த பிள்ளைகளை கண்காணித்து நல்லபடியா ஒழுக்கத்துல வளர்க்கத்தக்க ஆண்டவர் கிருபை தந்தார். பொதுவா அடி வாங்குறது அப்படின்னு பாத்தீங்கன்னா எந்த ஒரு பிள்ளைகளுக்குமே அடி வாங்குறது வந்து கண்டிப்பா பிடிக்கவே பிடிக்காது. யாரையுமே கேட்டீங்கன்னா எனக்கு அடி வாங்குறது பிடிக்காது அப்படின்னு தான் சொல்லுவாங்க. நாங்களும் வளர்றப்ப வந்து எங்களுக்கும் அடி வாங்குறது வந்து பிடிக்காது. ஆனா இந்த அடி மூலம் நாங்க என்ன கத்துக்கிட்டோம் அப்படின்றத நாங்க கொஞ்சம் சொல்ல போறோம். அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா நாங்க வந்து எல்லா நேரமே அடி வாங்குவோம். வீட்லயே அடி வாங்குவோம், சர்ச்சுக்கு போனா அடி வாங்குவோம், டியூஷன் போனா அடி வாங்குவோம், அதுக்கடுத்து ஸ்கூல்ல அடி வாங்குவோம், பிடி பீரியட் கேம்ஸ் பீரியட் போனா அடி வாங்குவோம், அதுக்கடுத்து யார்கிட்டனாலும் நாங்க அடி வாங்குவோம். அந்த மாதிரி நிறைய அடி வாங்கிதான் வந்து நாங்க வளர்ந்தோம். சின்ன வயசுல பாத்தீங்கன்னா எங்க அப்பா வந்து அப்ப வந்து எனக்கு வந்து ஸ்நாக்ஸுக்கு வந்து 1 ரூபா கொடுப்பாங்க, எனக்கு 50 காசு வந்து என் தங்கச்சிக்கு 50 காசு கொடுப்பாங்க. ஒரு நாள் என்ன ஆச்சு அப்படி பாத்தீங்கன்னா, பொதுவா வந்து நான் வாங்கி சாப்பிட்டு அந்த 50 காசு மிச்சம் 50 காசு பேக்ல வந்து போட்டிருப்பேன். இவன் வந்து எடுத்து வாங்கி சாப்பிட்டுக்குவா. ஆனா வந்து அன்னைக்கின்னு பார்த்து நான் வாங்கி சாப்பிட்டுட்டு மிச்சம் 50 காசு போட்டேன். ஆனா நான் ஃபுல்லா வாங்கி சாப்பிடல. ஆனா என்னோட தங்கச்சி வந்து பாக்குறப்ப அந்த 50 காசு இல்ல. உடனே வந்து இரு நான் அப்பாட்டு சொல்லி தரேன், நீ வந்து என்னோட சேர்ந்து சாப்பிட்ட அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்து சொல்லி கொடுத்துட்டா. ஆனா நானும் சொல்றேன், இல்ல நான் நிஜமா அதை எடுத்து சாப்பிடல, நான் போட்டிருந்தேன், யாரோ திருடிட்டாங்க போட அப்படின்னு. ஆனா அன்னைக்கு வந்து எனக்கு வந்து 500 ருக்கியோ 500 ருக்கியோ போட சொல்லிட்டாங்க. இது வந்து அதுல இருந்து நான் என்ன கத்துக்கிட்டேன் அப்படின்னா, என்கிட்ட கொடுத்த ஒரு விஷயம், அது பணமா இருந்தாலும் சரி இல்ல எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, என்கிட்ட கொடுத்த ஒரு விஷயத்துக்கு நான் ரொம்ப பொறுப்பா இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து நான் கத்துக்கிட்டேன். அப்ப இருந்து சரி இப்ப வரைக்கும் அந்த பண விஷயத்துல வந்து நான் ரொம்பவே வந்து கரெக்டா இருக்கணும் அப்படின்ற மாதிரி. அதுக்கடுத்து வந்து நானே போய் இன்டர்வல்ல வந்து அவர்கிட்ட வந்து முதல்ல காசு கொடுத்துருவேன், நானே அவளை வந்து கேட்கறதுக்கு முன்னாடி கொடுத்துருவேன். அந்த மாதிரி சில விஷயங்கள் கத்துக்கிட்டேன் இந்த அடி மூலமா. அதுக்கடுத்து கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா என்னோட கிளாஸ்ல வந்து ஒரு பொண்ணு இருப்பா. அவங்க வந்து எப்படின்னா எப்பயுமே அவங்க வீட்டுல ஏதாச்சும் ஒரு ஜாமான் வாங்கினா எங்க வீட்டுல இது வாங்கியிருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து ரொம்ப வந்து ஒரு மிகைப்படுத்தி சொல்வானே சொல்லலாம். அப்படி வந்து டெய்லி வந்து ஒண்ணு சொல்றப்ப அன்னைக்கு வந்து எங்க வீட்டுல வந்து கார் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி வந்து ரொம்ப வந்து பயங்கரமா பேசிட்டு இருக்காங்க. அன்னைக்கு ஃபுல் டே வந்து அவள் அதை பத்தி தான் பேசுறேன். அப்ப நான் அதை கேட்டுட்டே இருக்கோம் ஃபுல்லா, வந்து நானும் அதை கேட்டுட்டே இருக்கோம், எனக்கும் நம்மளுக்கு எப்படியாவது கார் வாங்கிடணும், இன்னைக்கே போய் அப்பாட்டு சொல்லி எப்படியாவது கார் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வீட்டுக்கு வரேன். வீட்டுக்கு வந்தா நானும் அப்பாவும் வந்து ஒரு துவச்சிட்டு இருந்தோம்னு நினைக்கிறேன். அப்ப சொல்றேன், அப்பா அந்த மாதிரி அந்த பொண்ணோட பேரு சொல்லி என் அப்பாவுக்கு தெரியும் அவர், அதனால அவங்க கார் வாங்கியிருக்காங்கப்பா நம்மளும் வாங்குவோம் அப்படின்னு சொல்றேன். ஆனா எங்க அப்பா ஃபர்ஸ்ட் டைம் சொல்றாங்க, சரி கண்டிப்பா வாங்குவோம், நம்மளும் ஒரு நாள் வாங்குவோம் அப்படின்னு சொல்றேன். இல்லப்பா ஒரு நாள் இல்லப்பா நாளைக்கு வாங்குவோம் அப்படின்னு சொல்றேன். உடனே எங்க அப்பா சொல்றாங்க, சரி வாங்குவோம் வாங்குவோம், காசு வரட்டும் நம்ம வாங்குவோம் அப்படின்னு சொல்றாங்க. இல்ல இல்ல எனக்கு இப்பவே வேணும் இப்பவே வேணும் திரும்ப திரும்ப நான் சொல்லவும். அவங்க வந்து சரி இவ வந்து ஏதோ சொல்றா அப்படின்னு. நான் வந்து என்னன்னா எனக்கு உடனே வேணும், எனக்கு நைட்டே ஒரு வீடியோ சொல்லியிருக்கேன், எனக்கு ரொம்ப பிடிக்காது குணம் வந்து சின்ன வயசுல அதிகமா இருக்கும், ரொம்ப பொருள் ஆசையும் இருக்கும், எதனால அடுத்த வீட்டுல ஒண்ணு இது பார்த்தா அது நம்ம வீட்டுக்கும் வேணும் அப்படின்ற மாதிரி. ஆனா எனக்கு இப்பவே வேணும் காருன்றத நான் சின்ன விஷயமா நினைச்சிட்டேன், எனக்கு இப்பவே கார் வேணும் கார் வேணும் அப்படின்னு சொல்லவும் சரியான அடி அன்னைக்கு பயங்கரமான அடி குறிச்சு தள்ளிட்டாங்க. அதுக்கடுத்துதான் அன்னையோட அந்த பொருளாசை அது போயிருச்சு அப்படியே வந்து எந்த ஒரு விஷயத்துலயுமே. அதுக்கடுத்து நான் வந்து ரொம்ப வேணும்னு கேப்பேன், ஆசைப்படுவேன், எல்லாருமே ஆசைப்படுவோம். ஆண்டவரே சொல்லியிருக்காரு உங்க இறுதி வாஞ்சைகள்லாம் வந்து நீங்க என்கிட்ட சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காரு. அதே சமயம் எனக்கு இது வேணும் இப்பவே வேணும் அப்படின்ற மாதிரி கட்டாயப்படுத்தி நான் அதுக்கப்புறம் கேட்கல. அந்த ஆசை அந்த இச்சையும் வந்து அதோட வந்து எனக்கு போயிச்சுனே சொல்லலாம். அதுக்கடுத்து ஒரு 6 வருஷம் கழிச்சுதான் எங்களுக்கு ஆண்டவர் வந்து கார் தந்தாரு. ஆனா கார் தந்தாலுமே அந்த கார்ல ஏறி உட்கார்றப்ப ரொம்ப அப்படியே ஒரு இச்சித்து தான் நான் ஒரு நாள் அதுக்கடுத்து உட்கார்ந்ததே கிடையாது. அதுக்கப்புறம் யார் வீட்டுல நாங்க என்ன ஒரு இது வேணாலும் அவங்க வீட்டுல அது இருக்கு அதனால நம்மளும் வாங்குவோம் அப்படின்லாம் வந்து நான் சொன்னதே கிடையாது. அதான் அந்த அடி வந்து நம்மள உருவாக்குதுன்னு சொல்லலாம். அதாவது ஒரு 20 வருஷம் கழிச்சு நம்ம கத்துக்க வேண்டிய ஒரு பாடத்தை ஒரு அடி வந்து நமக்கு வந்து 1 நிமிஷத்துல வந்து கத்துக் கொடுக்கும். இதுல இன்னொரு ஒரு பேரண்ட்ஸ்க்கு ஒரு சின்ன அட்வைஸ் என்னன்னா, அதாவது எதுக்காக வந்து பிள்ளைங்களை அடிக்கிறோம்னு சொல்லிட்டு அடிக்கணும். சில பேரண்ட்ஸ் வந்து சட்டு சட்டுன்னு அடிப்பாங்க, ஆனா எங்க வீட்டுல வந்து
அது வந்து வாழ்க்கையில மறக்கவே முடியாத இதா இருக்கும். எதுக்காக நாங்க அந்த அடி வாங்கினோம், எதுக்காக சில உக்கி போட சொல்லுவாங்க, சில முழங்கால் போட சொல்லுவாங்க, இந்த மாதிரி இருக்கும். அதனால எதுக்காக அந்த அடி வாங்க, ஒரு டைம் நான் என்னை அடிச்சு இந்த பருப்பு கடையில மத்தெல்லாம் உடஞ்சிருக்கு எங்க அம்மா அடிச்சு. அதனால எதுக்காக அந்த அடிக்கிறோம், அடிக்கிறாங்க அப்படின்றத அந்த பிள்ளைங்க மனசுல வந்து பதிய வைக்கணும். நாங்க இத்தனை வருஷம் கழிச்சு நாங்க சொல்றோம் அந்த விஷயத்துக்காக தான் அடி வாங்கணும்னு சொல்றோம்னா அதான் காரணம். சில பேர் வந்து சும்மா அடிக்கிறதுனால அந்த பிள்ளைங்களுக்கு எதுக்குதான் அடிக்கிறாங்கன்னு அந்த அடியோட வேல்யூ தெரியாம போயிடும். இதெல்லாம் அடிப்பாங்க, ஏதாவது செஞ்சா அடிப்பாங்க அப்படின்ற மாதிரி அடியே வந்து பழகிடும் ஒரு மாதிரி. அதனால எதுக்கு அடிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு அடிச்சாதான் அதோட வேல்யூ வந்து கரெக்டா இருக்கும். இப்ப வந்து அக்கா எப்படி அடி வாங்கி ஒரு சில காரியத்தை வந்து விட்டுட்டா அப்படிங்கறத பத்தி இப்ப பார்த்தோம். அதே மாதிரி நானுமே என்னுடைய வாழ்க்கையில வந்து இந்த ஒரு சில காரியத்துக்கு நானும் அடி வாங்கி என்னுடைய வாழ்க்கையில நிறைய மாற்றம் நடந்திருக்கு. நான் சின்ன வயசுல வந்து ஒரு சில இன்சிடென்ட் மட்டும் நான் சொல்றேன். சின்ன வயசுல ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டோ செகண்ட் ஸ்டாண்டர்டோ எனக்கு அது கரெக்டா ஞாபகம் இல்ல. அப்ப என்ன பண்ணேன் அப்படின்னா, எங்க அப்பாவோட பாக்கெட்ல இருந்து ஒரு 10 ரூபாய் எடுத்துட்டேன். எடுத்து என்னோட பாக்ஸ், அப்பெல்லாம் நம்மளுக்கு பென்சில் பாக்ஸ் இருக்குல்ல, அந்த மாதிரி பென்சில் பாக்ஸ்ல எடுத்து வச்சுட்டேன். இது வந்து நான் எதுக்கு அந்த 10 ரூபாய் எடுத்தேன்னு எனக்கு இப்ப வரைக்கும் எனக்கு ஞாபகம் இல்ல. ஆனா எங்க அப்பாவோட ஷர்ட் பாக்கெட்ல தான் எடுத்து உள்ள வச்சுட்டேன். உள்ள வச்சதும் மட்டும் இல்லாம அடிக்க நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, அந்த காசு இருக்குதா அப்படின்னு இப்படி திறந்து திறந்து பாத்துட்டு ஃபர்ஸ்ட் அந்த பாக்ஸ் ஓபன் பண்ணி எங்க அப்பாவை பாக்குறது, திருப்பி மூடி வச்சு அடிக்கடி அடிக்கடி இப்படி பாக்குது அப்படின்னு சொல்லி நோட் பண்ணோம். அப்படிதான் வந்து எங்க அப்பா ஏன் இன்னைக்கு வந்து ரொம்ப அப்பா ரொம்ப சின்ன பிள்ளை, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிச்சோம்னா அது ரொம்ப சின்ன பிள்ளை, இப்படி பாக்க எனக்கு அது மாதிரி எடுத்து வச்சுட்டு தைரியம் வந்துச்சு. அது எப்படி ஒளிச்சு வைக்கணும்னு கூட எனக்கு அந்த வயசுல தெரியல. அது இப்படி பாக்க பாக்க என்னோட திருட்டு மொழி வச்சு அந்த திருட்டு மொழி வச்சு அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க, இவன் இன்னைக்கு இப்படி வித்தியாசமா. அப்படி பார்த்தா என்னோட பாக்ஸ்ல வந்து அந்த 10 ரூபாய் இருந்துச்சு. அந்த 10 ரூபாய்க்கு அன்னைக்கு வந்து ரொம்பவே நான் ரொம்பவே அடி வாங்கினேன். சின்ன வயசுல அது ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டா இருந்தாலுமே வந்து அன்னைக்கு நான் அடி வாங்கினது நிமித்தமா ஆண்டர் வந்து என்னுடைய வாழ்க்கையில வந்து ஒரு பெரிய பாடத்தை கத்து கொடுத்தாரு. அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கவே வந்து என் கையில வந்து ஏதாச்சும் ஒரு காசு கொடுத்தாலும், எங்க அம்மாவை கொடுத்தாலும் சரி, யாரு கொடுத்தாலுமே வந்து அந்த காசு வந்து இப்ப காலேஜ் கூட போயிட்டு வரோம்னா நிறைய காசு கொடுப்பாங்க. போயிட்டு வர்றதுக்கு அவங்களே என்கிட்ட வந்து நீ என்ன செலவு பண்ண கேட்கவே மாட்டாங்க. இருந்தாலும் அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்க காலேஜ் முடிக்கிற வரைக்குமே நான் எங்க அம்மா அப்பாட்ட வந்து நான் இந்த இதுக்கு செலவு பண்ணேன் அப்படின்னு அந்த ₹1-2 அந்த விசி அதை கூட கரெக்டா உன்னிப்பா நான் வந்து சொல்லுவேன் அவங்க கிட்ட, இது இதுக்கெல்லாம் செலவு பண்ணேன் அப்படின்னு. ஒரு சில நேரம் போன் பண்ணி நான் இதுக்கெல்லாம் செலவு பண்ணுவா கேட்டுட்டு அந்த மாதிரிலாம் செலவு பண்ணுவேன். அன்னைக்கு இடையில கூட எங்க அம்மா ஒரு டைம் சொல்லும் போது, காசு விஷயத்துல ஜெமிட்ட நம்ம தாராளமா எதுனாலும் கொடுக்கலாம், எதுனாலும் செய்யலாம், அவன் நல்லா மெயின்டைன் பண்ணிப்பா அப்படின்னு. அந்த சின்ன வயசுல நான் அடி வாங்கினது இன்னைக்கு வரைக்கும் எனக்கு வந்து அதுல ஒரு பெரிய ஒரு பாடமாவே இருக்கு. அந்த அடி வந்து எனக்கு ரொம்பவே கத்து கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லணும். அடுத்து பார்த்தா இதே மாதிரி அதுக்கடுத்து கொஞ்சம் வந்ததுக்கப்புறம் 4th 5th படிக்கும் போது ஒரு டைம் வந்து என்ன பண்ணனும், அப்ப வந்து காலையில 4 மணி பிரேயர் கண்டிப்பா நடக்கும். அந்த மாதிரி ஒரு டைம் 4 மணி பிரேயர் நாங்க மேக்ஸிமம் எந்திரிச்சிருவோம். ஏன்னா சின்ன வயசுல இருந்தே அந்த காலையில எந்திரிச்ச பழக்கம்னா மேக்ஸிமம் எந்திரிச்சிருவோம். அன்னைக்கு ஒரு நாள் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எங்க அக்கா எந்திரிச்சுட்டா, எங்க அப்பாவும் எங்க அம்மா எந்திரிச்சிட்டாங்க, நான் மட்டும் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த வரேன் வரேன் அப்படின்னு சொல்லி நல்லா தூங்கிட்டேன். என்ன நான் தூங்குற வரைக்கும் அவங்க திருப்பி திருப்பி என்ன எழுப்பவும் இல்ல, நல்லா பிரேயர் எல்லாம் முடியற வரைக்கும் என்ன நல்லாவே தூங்க விட்டுட்டான். நல்லா தூங்க விட்டதுக்கு அப்புறம் பிரேயர் முடிச்சோன்னே என்ன எழுப்பி எங்க அப்பா வந்து அப்ப வந்து காலையில சீக்கிரமாவே 6:30 வந்து ஆபீஸ் போகணும். அப்படி அவங்க கிளம்பிட்டு இருக்கும்போது காலையில 5 மணில இருந்து 6:30 எங்க அப்பா வீட்டு விட்டு வெளியே போற வரைக்கும் 1.5 மணி நேரம் நான் அன்னைக்கு வந்து உக்கி போட்டேன். இப்போ நான் 4th ஸ்டாண்டர்ட் 4th 5th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போதும் உண்மையுமே கிட்டத்தட்ட அது சொல்லி சொல்லி வேற உக்கி போட்டேன். எப்பயுமே அவங்க அக்கா சொன்ன மாதிரி அடி வந்து எதுக்கு வாங்குறோம் அப்படின்னு அவங்க சொன்னாதான் பிள்ளைங்களுக்கு புரியும். அப்ப வந்து நாங்க என்ன தப்பு பண்ணாமே இதை நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டேதான் உக்கி போனோம். நான் அந்த நேரத்துல கிட்டத்தட்ட எவ்வளவு உக்கி போட்டு வரேன், 500 உக்கி கூட போட்டிருப்பேன். அந்த நேரத்துல நான் காலையில சீக்கிரமா எந்திரிப்பேன், காலையில ஜபத்துக்கு எந்திரிப்பேன் அப்படின்னு நான் சொல்லி சொல்லியே நான் உக்கி போட்டேன். அன்னையில இருந்து இப்ப வரைக்குமே வந்து திடீர்னு பார்த்தோம்னா வந்து காலையில டக்குன்னு அப்படின்னா ஞாபகம் வந்துடும். நான் காலேஜ் படிக்கிற வரைக்குமே வந்து காலையில 4 மணிக்கு எந்திரிச்சு ப்ரேயர் பண்ணணும், நம்ம எல்லாமே பண்ணணும் அப்படின்னு அந்த பழக்கம் வந்து அன்னைக்கு ஆரம்பிச்ச பழக்கம் இப்ப வரைக்குமே வந்து அது கண்டினியூ ஆகிட்டே இருக்கு. அந்த அடி நிமித்தம் வந்து இந்த ஒரு பழக்கத்தை என் வாழ்க்கை நான் கத்துக்கிட்டேன். பிள்ளைங்களை வந்து நாங்க பனிஷ் பண்ணும் போது ரொம்ப பனிஷ்னு ரொம்ப சொல்லிட்டே இருக்கிறோம், வேற வழியில அதை சொல்லித்தான் ஆகணும். ஏன்னா பிள்ளைங்க ஏதாவது தப்பு பண்ணி நான் ஏதாவது கண்டிக்கிறேன்னா அந்த நேரத்துல வந்து அவங்க அப்பா வந்து குறுக்க வந்து விழுந்து பிள்ளைங்களுக்கு சப்போர்ட் பண்ணி ஒரு நாள் பேசவே மாட்டாரு. ஏன்னா பிள்ளைங்களுக்கு வந்து என்ன தப்பு பண்றோம் அப்படின்னு புரியணும்னு பிள்ளைங்க சொன்ன மாதிரி அது புரிய வைக்கணும்ன்றதுக்காண்டிதான் நாங்க கண்டிக்கவே செய்வோம். அதே மாதிரி அவரு ஏதாவது
கண்டிச்சிட்டு இருக்கும் போது அடிச்சிட்டு இருக்கும் போது நான் குறுக்கு போய் விழுந்து அடிக்காதீங்கன்னு ஒரு நாள் நிப்பாட்டினதே கூட கிடையாது. பிள்ளைங்க கூட சொல்லுவாங்க, எல்லாரும் வீட்லயும் அப்பா அடிச்சா அம்மா வந்து தடுத்து நிறுத்துவாங்க, நம்ம வீட்டுல மட்டும் அம்மா ஒண்ணுமே செய்ய மாட்டாங்க, அடிக்க விட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்கன்னு கூட சொல்லுவாங்க. ஆனா உண்மையில அது பிள்ளைங்க பார்வையில அந்நேரத்துல வந்து அது ஒரு நிஜமா இருந்திருக்கலாம். ஆனா வந்து நம்ம ஒருத்தர் ஒருத்தர் கண்டிக்கும் போது ஒருத்தர் சப்போர்ட் பண்ணோம்னா அப்போ அப்பாவுக்கு தெரியாம அம்மா கிட்ட வந்து நம்ம சப்போர்ட் வாங்கிக்கலாம் அப்படின்ற வந்து பிள்ளைங்களுக்கு வந்து அந்த தப்பு பண்றதுக்கு நாம பேரண்ட்ஸே வந்து ஒரு என்கரேஜ் பண்ற மாதிரி இருக்கும். அதனால எங்க கிட்ட பொறுத்த அளவுக்கு என்ன தப்பு பண்ணாலும் ரெண்டு பத்திட்டையுமே தப்பிக்கவே முடியாது. ஏன்னா இவரும் அதை விட்டு கொடுக்க மாட்டாரு கண்டிக்கிற விஷயத்துல, நானும் அது மாதிரி கண்டிக்கிற விஷயத்துல விட்டு கொடுக்க மாட்டேன். அதனால பிள்ளைங்களும் வந்து என்ன தப்பு பண்ணாலும் அவங்க வந்து நம்ம எங்க நாங்க என்ன பண்றோமோ அப்படின்றத ஓரளவு புரிஞ்சு அதுக்கடுத்து நல்லா இப்ப சொன்ன மாதிரி பிள்ளைங்களே ஓரளவு நல்லா திருந்த ஆரம்பிச்சிருவாங்க. அப்புறம் ரெண்டாவது, சின்ன வயசுல வந்து எங்க வீட்டுல வந்து பெரியவங்க கிடையாது, இவருக்கும் அம்மா அப்பா கிடையாது, எனக்கு எங்க அப்பா கொஞ்ச நாள் இருந்தாங்க, அதுக்கு பிறகு அப்பாவும் கிடையாது. அதனால வந்து ஒரு லாபமோ நஷ்டமோ நன்மை தீமை எது இல்லை எதுவா இருந்தாலும் வந்து சின்ன பிள்ளையில இருந்து பிள்ளைங்களுக்கு வந்து எங்க குடும்ப சூழ்நிலை வந்து நல்லாவே தெரியும். எந்த இதுல வந்து எந்த ஒளிவு மறையுமே இருக்காது. அதனால நாங்க ஒரு ஒரு கிறிஸ்மஸ்க்கு ஒரு ட்ரெஸ் எடுக்க போனாலும் நாங்க கூப்பிட்டு சொல்லிடுறோம், பாப்பா இவ்வளவுதான் அமௌண்ட் இருக்கு, நம்ம இதுக்குள்ள வந்து வாங்கிக்கிறணும். இதுலயும் கூட கொஞ்சம் மிச்சம் பிடிச்சு நம்ம நீங்க விரும்புறவங்களுக்கு வந்து இல்லாதவங்களுக்கு வந்து வாங்கி கொடுக்கணும் அப்படின்ற ஒரு பழக்கத்தை நாங்க சின்ன பிள்ளையிலேயே வந்து கத்து கொடுத்துருக்கோம். அது பிள்ளைங்களை இந்நேரம் வரைக்கும் அதே ஃபாலோ பண்ணிட்டு வர்றாங்க. மாச சம்பளம் இவ்வளவுதான், இந்த சம்பளத்துக்கு இவ்வளவுதான் செலவு இருக்கு, இவ்வளவுக்குள்ளதான் நம்ம செலவு பண்ணணும், இதுதான் மிச்சம் இருக்கு அப்படிங்கிற விவரத்தை சின்ன வயசுல இருந்து மாசம் மாசம் இந்த பிள்ளைகளுக்கு நாங்க தெரியப்படுத்திடுவோம். லாபம் நஷ்டம், நாங்க கடன் வாங்கணும், இப்படி இதை கடன் அடைக்க போயிருக்கோம், எங்களுக்கு இவ்வளவு நஷ்டம் ஆயிடுச்சு, இப்படி இது எல்லா காரியத்தையுமே அவங்களுக்கு நல்லா தெரியும்படியாக நல்லா விளக்கமாக நாங்கள் கேஷுவலாக உட்காந்துட்டு எப்போதுமே கேஷுவலாக உட்காந்துட்டு பேசும்போதே குடும்ப நிலவரத்தை நம்ம சொல்லி கொடுத்துருவோம். நிறைய பேரண்ட்ஸ் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் வந்து கஷ்டப்பட்டிருக்கேன் அதனால என் பிள்ளை வந்து நான் கஷ்டப்படாமே வளர்ப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா வந்து அது உண்மைதான், ஏன்னா எங்க அப்பா அம்மா பட்ட கஷ்டத்துக்கு நாங்க கண்டிப்பா வந்து கஷ்டப்பட்டு இருக்க மாட்டோம். இனி நாங்க பண்றத கஷ்டம் வந்து அடுத்த ஜெனரேஷன் எல்லாம் வராது. இருந்தாலுமே எங்க வீட்டோட கஷ்டம் என்ன அப்படின்றத வந்து எங்களுக்கு சொல்லி கொடுத்துதான் வந்து எங்களை வளர்த்தாங்க. எங்க அப்பா அம்மா என்ன கஷ்டப்படுறாங்க, எது இந்த பினான்ஸ்னாலும் சரி எந்த ஒரு விஷயம்னாலும் சரி அவங்க என்ன கஷ்டப்படுறாங்கன்றத நாங்க வந்து எல்லாமே அனுபவிச்சுதான் வாழ்ந்தோம். சுத்தமா வந்து கஷ்டமே தெரியாம அது மாதிரி தோல்வியை என்னன்னு தெரியாம நம்ம பிள்ளைகளை வளர்க்கணும் அப்படின்னா அந்த பிள்ளைங்க நாளடைவுல ஒரு சின்ன ஒரு கஷ்டம் வந்தா கூட ஒரு சின்ன ஃபெயிலியர் வந்தா கூட அவங்களுக்கு வந்து ஃபேஸ் பண்ண தெரியாது. இப்பெல்லாம் நிறைய நியூஸ்ல நம்ம படிப்போம், சின்ன ஒரு விஷயத்தையே தாங்கிக்க முடியாம சூசைட் பண்றதெல்லாம் நீங்க பாத்திருப்பீங்க. இதெல்லாம் என்ன அப்படிதான், சின்ன வயசுல இருந்து அவங்க கஷ்டமே படாம வந்து வளர்ந்துருப்பாங்க. படக்கூடாது படக்கூடாதே அவங்க பேரண்ட்ஸ் வந்து சொல்லிருப்பாங்க. சோ சின்ன கஷ்டம் வந்தாலும் அவங்களால வந்து தாங்கிக்க முடியாது. அதனால பேரண்ட்ஸ் வந்து கஷ்டத்தையே சொல்லி கொடுத்துதான் வந்து வளர்க்கணும். எங்க அப்பா அம்மா வந்து அப்படி சொல்லி கொடுத்து வளர்த்தது எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. அடுத்து வந்து நாங்க எவ்வளவுதான் பிள்ளைகளை கண்டிப்போட வளர்க்கணும் கொள்ளணும் அப்படின்னு எங்க சுய பலத்துல நாங்க முயற்சி செய்யறதே கிடையாது. ஒவ்வொரு நாளும் அன்னைக்கு நம்ம பிள்ளைங்களை காலையில வந்து ஆண்டவர் கருத்துல ஒப்பு கொடுப்பேன், நான் நல்லா ஜோம் பண்ணுவேன். ஆனா பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போகும்போது கண்டிப்பா ஜோம் பண்ணி தான் அனுப்புவேன். ரெண்டாவது சின்ன வயசுலயே வந்து எனக்கு கூட நல்லா ஞாபகம் இருக்கு, நான் கொஞ்சம் ஒரு 7:30 டியூட்டிக்கு போக வேண்டிய சூழ்நிலை வந்துடும், பிள்ளைங்க ஒரு 8:30 7:30 ரேஞ்சுக்கு தான் கீழே இறங்கி வருவாங்க. அதனால அவங்களும் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் எல்லாம் யூனிஃபார்ம்ல போட்டு எல்லாம் முடிச்சிருவாங்க, சாப்பிடலாம் கூட முடிச்சிருவாங்க. முடிச்ச பிறகு கூட ஒரு 5 நிமிஷம் வந்து பிள்ளைங்க தனியா கூட பிரேயர் பண்ணிட்டு வரணும்னு ஒரு ஒரு கண்டிப்பு உண்டு. அந்த பழக்கம் இன்னும் பிள்ளைங்க வச்சிருக்கிறாங்க, வெளியே எங்க கிளம்பும் போது நல்லா பிரேயர் பண்ணிட்டு போகணும் அப்படின்ட்டு. ரெண்டாவது சின்ன வயசுல இருந்து பிள்ளைங்களை வந்து ஆண்டவர் கருத்துல ஒப்பு கொடுத்து நாங்க நல்லா ஜெபிக்கிற பழக்கம் உண்டு. அன்னு தினமும் ஆண்டவர் கருத்துல ஒப்பு கொடுத்துரும், அவ என்ன வரை நீங்க பாதுகாக்கணும், பிள்ளைகளை பாதுகாக்கணும். இப்பெல்லாம் நான் ஒரு நாள் ஜோம் பண்ணும் போது அடைக்கலான் குருவிக்கு வீடும் தகைவலான் குருவிக்கு தங்க இடம் கிடைத்தது அப்படின்னு ஒரு வசனம், ஒரு அழகான வசனம் கொடுத்தாரு. அதுல இருந்து பிள்ளைகளை ஆண்டவர் நல்லா பாதுகாக்கிறாரு அப்படின்ற ஒரு விசுவாசம் இருக்கும். சில சமயம் சில பேரண்ட்ஸ் மாதிரி நான் வெளிப்படையா ஜெபிக்கிற மாதிரி கூட தெரியாது. சில சமயம் பிள்ளைங்க கூட சொல்லுவாங்க, ஏமா எல்லாத்துக்கும் நீங்க ஜெபிக்கிறீங்க ஆனா எங்களுக்காண்டி கூட நீங்க ஜெபிக்க மாதிரியே தெரியலையே அப்படின்னு கூட பிள்ளைங்க கூட கேட்பாங்க. அப்படி கிடையாது, ஆனா ஒவ்வொரு நாளும் பிள்ளைகளுக்காண்டி வந்து நாங்க கண்டிப்பா ஜெபிச்சு ஆண்டவர் கருத்துல ஒப்பு கொடுத்துதான் ஒவ்வொரு நாள் இப்பவும் முதற்கொண்டு அதே தான் நடந்துட்டு இருக்குது. இந்த வீடியோ பாக்குற எல்லா பிள்ளைங்களுக்கும் வந்து நாங்க கொடுக்கற ஒரு அட்வைஸ் என்னன்னா, என்னதான் வந்து பேரண்ட்ஸ் வந்து சில நேரம் நல்லா வளர்த்தாலும் சில பிள்ளைங்க வந்து அவரு வந்து பண்ணதான் செய்யறாங்க. அதனால நம்மளும் வந்து அவங்களுக்கு ஒத்துழைக்கணும்,
ரெண்டாவது வந்து பேரண்ட்ஸ் வந்து எல்லா நேரமே நம்ம கூட வரவே முடியாது. ஒரு சில இடங்களுக்கு தான் வர முடியும், ஒரு சில வயசு வரைக்கும் தான் வர முடியும். அதுக்கடுத்து வந்து எல்லாமே வந்து நம்மள வந்து ஆண்டவர் நம்மள பார்த்துட்டே இருக்காரு அப்படின்ற ஒரு தெய்வ பயத்தையும் வந்து எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. அதாவது அவங்க இருக்கிறப்ப மட்டும்தான் நம்ம நல்ல பிள்ளைகளா இருக்கணும், நம்ம அவங்க இல்லாதப்ப என்னாலும் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கிடையாது. இல்லாதப்பையும் வந்து ஆண்டவர் வந்து நம்மள எப்பயுமே பாத்துட்டு இருக்காரு அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நீங்க வந்து பிள்ளைங்களுக்கு வந்து சொல்லி கொடுக்கணும். நீங்க பிள்ளைங்க இதை பாத்துட்டு இருக்க பிள்ளைங்களும் சரி, நீங்க வந்து பேரண்ட்ஸ் இருக்கப்ப மட்டும்தான் நல்ல பிள்ளைங்களா இருக்கணும் அப்படின்னு கிடையாது, எல்லா நேரமே நீங்க நல்ல பிள்ளைகளா இருக்க முயற்சி பண்ணும். கடைசியா வந்து ஒன்னே ஒண்ணு சொல்ல விரும்புறேன், அதாவது எங்க அப்பா அம்மா இப்ப இவ்வளவு நேரம் நாங்க எவ்வளவு ஸ்ட்ரிக்டா வளர்த்தாங்க அந்த மாதிரிலாம் நாங்க சொல்லிட்டு இருந்தோம். எந்த அதாவது உலகத்திலே யார் ஸ்ட்ரிக்டான பேரண்ட்ஸ் அப்படின்னு கேட்டாலும் நாங்க வந்து எங்க அப்பா அம்மாவை தான் சொல்லுவோம். உலகத்திலே யார் ரொம்ப அன்பான பேரண்ட்ஸ் அப்படின்னு கேட்டாலும் எங்க அப்பா அம்மா தான் சொல்லுவோம். ரெண்டு சைடுமே வந்து ரொம்ப பேலன்ஸ்டா இருப்பாங்க, ரெண்டுமே வந்து ரொம்ப ஈக்குவலா தான் பண்ணுவாங்க. இதுதான் வந்து எங்க அப்பா அம்மாட்டே ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயமே சொல்லலாம். அதே மாதிரி நான் வந்து சின்ன பிள்ளையிலே அது சின்ன பிள்ளையிலே வீட்டு வேலைகளை வந்து நான் கத்துக் கொடுத்துட்டேன். வீடு கூட்டுறது, துணி துவைப்பது, பாத்திரம் விளக்கிறது, அதாவது எவ்வளவுதான் பெரிய பெரிய படிப்பு படிச்சாலுமே ஐஏஎஸ் படிச்சாலுமே வீட்டு வேலைகள் வந்து சில வேலைகள் நம்ம தான் பண்ண வேண்டிய சூழ்நிலை வரும். அதனால நான் அது பண்ண முடியாது அப்படின்னு யாரும் சொல்லுறாத அளவுக்கு சின்ன வயசுல இருந்தே துணி துவைக்கிற காரியம் எல்லா காரியத்தையும் சின்ன பிள்ளைகள ஒழுங்குக்கிறமா நான் கத்து கொடுத்துட்டேன். என்னதான் வந்து அந்த அப்ப அப்ப முன்னாடி வந்து வாஷிங் மிஷின் இல்ல, நான் சின்ன வயசுல இருக்கும் போது, அதுக்கடுத்து என்னதான் வாஷிங் மிஷின் இருந்தாலும் சரி, ஆள் வச்சு எங்க வீட்டுல வந்து துவைச்சாலும் எதுனாலும் பண்ணாலுமே எங்களுக்கும் அந்த வேலையை கத்து கொடுப்பாங்க. நாங்க வந்து யாராச்சும் ஒருத்தவங்க இல்ல ஒருத்தவங்க வரல அப்படின்னா அந்த வேலையை நாங்க எடுத்து செய்யற மாதிரி, ஒருவேளை நாங்க ஸ்கூல் முன்னால ஸ்கூல் முடிச்சுட்டு வந்தோடனே எங்களுக்குன்னு தனித்தனியா வேலையை ஒதுக்கிப்பாங்க. அந்த வேலையை நாங்க கண்டிப்பா நாங்க செய்யணும். அந்த டைம்ல நாங்க ஸ்கூல் வீட்டு வந்ததுக்கு அப்புறம் வந்து எல்லாமே ரிலாக்ஸா இருக்கலாம். அந்த வீட்டு வேலைகளையும் எங்களுக்குன்னு வச்சிருக்க அந்த வேலையை நாங்க கண்டிப்பா செய்யணும். ஒரு சில நேரம் வந்து இந்த ரூம் இதெல்லாம் கிளீன் பண்ணி வச்சாலும் எங்களை வெளியே எங்கேயாச்சும் கூட்டு போவேன், கிளீன் பண்ணலாம் கூட்டு போக மாட்டேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்புறம் வந்து இது இந்த மிக்ஸி இந்த மாதிரிலாம் தொடச்சு வச்சா உங்களுக்கு எல்லாம் சாக்லேட் வாங்கி தரேன் இந்த மாதிரிலாம் சொல்லி சொல்லி இந்த மாதிரி என்கரேஜ் பண்ணி அப்படி கூட நாங்க சின்ன வயசுல வந்து நிறைய வேலைகளை வந்து நாங்க கத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா படிப்புலையும் சரி, உலக பிரகாரமான படிப்புக்கு வந்து எந்த அளவுக்கு வந்து எங்களுக்கு ஒரு டியூஷன் அனுப்புறதோ, ஒரு வந்து ஸ்பெஷலா வந்து கேர் பண்ணி சொல்லி தரதோ, இந்த மாதிரி வந்து எப்படிலாம் பண்ணாங்களோ அதே மாதிரி ஆவிக்குரிய விஷயத்திலயும் வந்து எல்லாமே வந்து எங்களுக்கு ரொம்பவே பிரயாசப்படுவாங்க. ஒரு விஷயத்தை கத்து கொடுக்கறதுக்கு எல்லாமே வந்து ரொம்ப ஈக்குவலா வந்து பண்ணுவாங்க. சொல்லப்போனா ஒரு படி அதிகமா தான் நாங்க ஆவிக்குரிய விஷயத்துல வந்து படிப்புக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தாங்க. பிரேயர் மீட்டிங் போறது, அப்புறம் வந்து இந்த மாதிரி காம்படிஷன்ஸ் சர்ச்ல வந்து ஏதாச்சும் போட்டி வச்சாங்கன்னா நல்லா உற்சாகம் கிடைச்சிருக்கும் நாங்க வந்து விசுவாசிக்கிறோம். இதே மாதிரி ஒரு வீடியோல நாங்க அடுத்ததான் உங்களை சந்திக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.